புகுந்தாய் அதை ஆழ்வு செய்து ஆழ்வு செய்து தூற்று மேடம் ரொம்ப நல்லா நடிச்சீங்க மேடம்.
ரொம்ப எக்ஸலென்ட்டா இருந்துச்சு. ஓகே டேய் கேரக்டர் சுத்தி திருப்பி சொல்லுடா. மேடம் சூப்பரா இருந்துச்சு மேடம், ரொம்ப ரியலா இருந்துச்சு மேடம். மேடம் காபி எப்படி மேடம்? மேடம் வேணா போய் ஜூஸ் கொண்டு வா போ. ஏ ரமேஷா மேடத்துக்கு ஜூஸ் ஆன் ஜூஸ் மேடம். பேட் கொடு. என்னதானே மேடம்? சாரி மேடம், கொஞ்சம் வேகமா தள்ளி விட்டேன். யா போ யா போ. ஏய் இங்க வா. என்ன படுத்து பண்ணிட்டு இருக்க முன்னாடி முடிய பிடிச்சு இப்படி இருக்கற? வீட்டு கையோட வந்துருச்சுனா வா. சாரி மேடம். அசிஸ்டன்ட் டைரக்டர் இங்க வாங்க. இங்க வரேன் மேடம். யார் யாருங்களை எல்லாம் போட்டது இப்படி பண்ணிட்டு இருக்கா? வர வேண்டிய ஆர்டிஸ்ட் சொதப்பிட்டாங்க, அதான் துணி ரெண்டு. சரி போங்க. டைரக்டர் சார், காலையில சொன்னேன்ல ஒரு பார்ட்டி இருக்குன்னு சொல்லி. வாங்க மேடம் போலாம். டிரைவர் காலையில மேடம் 10 மாதம் படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். நீ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். ப்ளீஸ் மேடம், காலையில கொஞ்சம் சீக்கிரம். என் மேனேஜர் கிட்ட பேசிக்கீங்க. மேடத்தை கொஞ்சம் காலையில சீக்கிரம் வர சொல்லுங்க. 1 மணிக்கு வந்தா ஓகே தானே? 1 மணிக்கா? டிரைவர் வண்டி எடுப்பா. அடச்சே, இவ்வளோ வச்சு படம் பண்ணதுக்கு ஊர்ல 4 கழுதியை வாங்கி மேய்ச்சிருக்கலாம். சாந்தினி, சாந்தினி காந்தினி, காந்தினி என்ன மேல கோவம் தெரியலையும் உனக்கு? 3 மாசமா ஃபீஸ் கட்டலன்னு ஸ்கூல்ல இருந்து அனுப்பிட்டாங்க. பரத கேட்கணும்னா அவன் என்ன கேக்குற மாதிரியா இருக்கான்? அவனை குடிக்க வச்சே கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சுமார், இவங்க அம்மா வேற வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டா, என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாம் என் தலை எழுத்து. குழந்தைக்கு முன்னாடி பேசுற விஷயமா அது. எல்லாம் நல்ல காலம் பிறக்கும். பாருங்க, கொஞ்சம் கூட பொறுப்பில்ல யாருக்கு வீட்டுல. உனக்கு பிடிச்சதுப்பா. அப்புறம் தம்பி, தம்பி என்ன பார்த்து 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 பாட்டில் உடஞ்சிருப்போம். அதே நீ எடுத்துருக்கிற படம் ரீல் நம்பர் 15 பாதிலேயே நிற்குது. அந்த படத்தை மறுபடியும் எடுத்து முடிக்கணும்னு வெளிநாட்டிலேருந்து ஒரு மகாலட்சுமி பொட்டி நிறைய பணத்தோடு வந்திருக்குது. அதை நீ தான் டைரக்ட் பண்ணணும்னு அப்படியே பிடிவாதமாக இருக்குது அந்த பொண்ணு. இதெல்லாம் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ காலையில் ஒரு தடவை ஷூட்டிங் போய் ஸ்டார்ட் சொல்லிடு, வீட்டுக்கு திரும்பி வந்துடு. மறுபடியும் சாயந்தரம் போய் பேக்கப் சொன்னால் போதுமா? மற்றதெல்லாம் அந்த கோ டைரக்டரே பார்த்துக்கு வரான். அது நீ எங்க இப்படி வாங்க தம்பி, இந்த சந்தர்ப்பத்தை விட்டுடாதேப்பா. தங்கச்சி வேற வரதட்சணை பணம் கொடுக்க முடியலன்னு புருஷன்காரன் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டான். அவளை வேற புருஷன் வீட்டுக்கு அனுப்பணும். குடும்பமே உன்னதாப்பா நம்பிக்கிட்டு இருக்கு. இதுல விஷயம் என்னன்னா, அவங்க ஹீரோ கிட்டயும் ப்ரொடியூசர் கிட்டயும் பேசிட்டாங்களாம். அவங்க 30ஆம் தேதியிலேருந்து ஷூட்டிங் தயாருன்னு சொல்லிட்டாங்களாம். இன்னைக்கு தேதி June 24. Thanks, Daddy. Thank you. என்னங்க பண்றா? தெரியலடி, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கான்ட்ராக்ட்ல கைது போட போறான் இல்லையா, அதுக்கு நல்ல பேனா தேடுறான் போல இருக்குது. வெளிநாட்டு பொண்ணு வந்துருதுன்னு சொன்னேன் இல்லையா, அதான் கொஞ்சம் டீசெண்டா போகணும்னு பாக்குறான். உங்க பையன் திருத்துங்க, அப்புறம் பெட்டியை தரேன்.
நமக்கு விடுவு காலமே வராதாங்க. சாரி போன்றோம். என்னங்க இவ்ளோ கூட்டம் இங்க? ஆபீஸ்க்கு வர வைக்க வேண்டியதானே? ஏதோ அர்ஜென்ட் மேட்டர் சொன்னாங்க. சரி விடுங்க. நீ உட்காருமா? உட்காருங்க. சொல்லுங்க. நீங்க சொன்ன அந்த செகண்ட் பேமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம். பேமெண்ட்லாம் வந்துடும். நீங்க மத்த வேலையை பாருங்க. சார், ஹீரோயின் பணம் கொடுக்காம வரமாட்டேங்கிறாங்க. அப்படியா? மாத்திருங்க. ஹீரோயின் சரிபட்டு வரலாம், மாத்திருங்க. நான் சாந்தினியை தர்றேன், அவளை வச்சு பாடுங்க. சார், உங்க தேவில நான் பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன், நீங்க மனசு வச்சா எம்எல்ஏ ஆயிடும் சார். வேலைக்காரியா வந்த உடனே நடிகை ஆக்கினதே பெரிய விஷயம். நாலு படம், ரெண்டு மீட்டிங், பதவி ஆசை வந்துருச்சுல்ல சார். ப்ளீஸ் சார், பப்ளிசிட்டிக்கு மட்டும் நீங்க இருங்க, பப்ளிக்க நாங்க பாத்துக்கிறோம். கிளம்பு. நீங்களும் கிளம்புங்க. ஹாய், many more happy birthday. Thank you. எல்லார வந்தாச்சுல, கேக் கட் பண்ணலாமே? இல்ல, ஒரு முக்கியமான காரை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப லேட் ஆகுது, கேக் கட் பண்ணு. ப்ளீஸ் மா, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா? அவர் வர மாதிரி இருக்கு. ப்ளீஸ் மா. ரேஜ் பார்ட்டி, பிக் பார்ட்டி. என்னயா நீ? யாரயா நீ? எதுக்கு ஏத்துறடா? சாந்திரி பார்ட்டி பாரு. போய் வெளியில. வணக்கம் மேடம். many more happy birthday மேடம். Thank you so much. மேடம், என்னைய ஞாபகம் வச்சு இந்த பார்ட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அப்புறம் சமீபத்துல பத்திரிகையில ஒரு மேட்டர் சொல்லிருந்தீங்க கற்பை பத்தி, அது பரபரப்பாயிச்சு மேடம். தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா பூரா ஃபேமஸ் ஆகி ஒரு கலை கலக்கிச்சு மேடம். இதுக்குதான் இந்த மாதிரி ஆளுகளும் கூப்பிட கூடாதுன்னு சொல்றது. வந்தாமா, தண்ணி அடிச்சோமா, சாப்பிட்டோமா, போயிட்டே இருக்கணும். சும்மா எதுக்கு இந்த வேண்டாத பேச்செல்லாம்? மேடம், தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. இது வரைக்கும் எந்த ஹீரோயின் அம்மா பேச்சு கேட்டு உருப்பிட்டதா சரித்திரமே இல்ல மேடம். மேடம், நீங்க அதை ஃபாலோ பண்ணாதீங்க மேடம். நான் அப்புறமா பார்த்து உங்களுக்கு கதை சொல்றேன் மேடம். கேக் கட் பண்ணலாமா? பண்ணவே. அவங்க வைஃப் உள்ள கூட்டிட்டு போய் வீட்டு சுத்தி சார். உங்க வைஃப் மொத மொத வீட்டுக்கு வந்திருக்காங்க, வீடு எல்லாம் சுத்தி காமிக்கிறேன். தாராளமா கூட்டிட்டு போங்க. வாங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. ஓசில தண்ணி கிடைக்கிறாங்க. ஏ சாரி சாரி. Many more happy birthday. Nonsense. Thank you. பாத்திரம் என்ன கேக் கொடுக்கணும்ல? Happy birthday. Idiot. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? இந்தால அடிச்சு வெளியில தூக்கி போடுங்க. நீங்க வாங்க, போலாம் வாங்க. வரே. உனக்கு எனக்கு எந்த பிரச்சனை இல்ல. நான் சாந்தினியோட பர்த்டே பார்ட்டி விஷ் பண்ண. டோன்ட் டச் மீ. அதனால நீ உருப்புறதுக்கு சான்ஸே இல்ல. வரட்டுமா? ஆயிரம்